ரீசெண்டாக கப்பிள் யூடியூபருடைய மேரேஜ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ அவங்களுடைய ரிசப்ஷன் ஃபோட்டோஸ் வீடியோஸும் வைரல் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆமாங்க, ராமன் ஜானு. அவங்களுடைய ரிசப்ஷன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில் ராமன் ஜானு அவங்க கடந்து வந்த, அதாவது லவ் லைஃப்ல அவங்க என்ன மாதிரி விஷயங்களை ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆர்ஜே ஃபேன்ஸுக்கு தெரியாமல் அவங்க எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன்றதுல ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. பிஃபோர் மேரேஜ் என்ன வேணாலும் வீடியோஸ் போட்டிருக்கலாம், நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கலாம். ஆனா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூல அவங்க கடந்து வந்த பாதையை பத்தி பேசியிருக்காங்க. குறிப்பா லிவ்இன்ல இருந்ததுக்கான காரணம் என்னன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. அது லிவ்இன் தான் தெரியாமலே அவங்க இருந்தாங்கன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆர்ஜேவுடைய ஃபேமிலி சைடே நிறைய பேர் சொல்லியிருக்காங்களாம், கலாச்சார சீர்கேடு பண்றாங்க இவங்க, இதுங்களாம் எங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க போகுது, இதுங்க காதல் நடுவுலே புட்டுட்டு போக போகுது, 2 மாசம் நல்லா ஜாலியா சுத்துங்க, அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் மாதிரி பிரிஞ்சு போக போதுங்க, இதுங்கெல்லாம் லைஃப் லாங் சந்தோஷமாவா இருக்க போகுது, இப்படியெல்லாம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி வேர்டிங்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இருங்க, எங்களுடைய மேரேஜ் நாங்க எந்த அளவுக்கு கொண்டாட்டமா பண்றோம் பாருங்க, எல்லாருமே எங்க மேரேஜை கொண்டாடணும், அப்பா அம்மா சம்மதத்தோட எங்களுடைய மேரேஜ், அதுவும் நான் எனக்கு பிடிச்ச பையன் எனக்கு பிடிச்ச பொண்ணோட மேரேஜ் பண்ண போறோம், அப்போ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு அவங்க ரொம்பவே சபதம் எடுத்தாங்களாம். அந்த சபதத்தோடைய வெளிப்பாடா தான் இன்னைக்கு அவங்களுடைய மேரேஜ் ரொம்ப ரொம்ப கிராண்டா நடந்திருக்கு. அதுவும் இல்லாம அவங்க சொன்ன மாதிரியே அவங்களுடைய மேரேஜ் அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஜானுவோட ரியல் நேம் கீர்த்தி அப்படிங்கற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜானுன் வந்ததுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியும் இருக்கு. 10th ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும்போது தான் ஜானுவை மீட் பண்ணியிருக்காரு ராம். அவங்களை பார்த்ததுமே ஒரே பட்டாம்பூச்சி பறக்குதாம், இது லவ்வும் தெரியாமலே அவங்க பின்னாடி சுத்துனாராம். ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் லவ் ப்ரோபோஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஃபேமிலிலயும் போய் சொல்லிருக்காங்க, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் மேரேஜ் பண்றோம், ஆனா உங்களுடைய சம்மதத்தோட எங்களுடைய செலவுல தான் அதை பண்ண போறோம் சொல்லிட்டாங்களாம். அதனாலயே நிறைய வேலை செஞ்சாங்களாம், குட்டி குட்டி வேலை என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே செஞ்சு பார்ட் டைம்ல நிறைய சம்பாதிச்சாங்களாம். அந்த வேலை எல்லாமே நின்னு 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 பண்ணதுனால ஜானுவோடைய கால்ல சர்ஜரி வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏன்னா உட்காந்துட்டே பண்ற மாதிரி இருக்கும், கால் தானே, மேல வேணா ட்ரெஸ் வேணா மாத்தி மாத்தி டிசைன் டிசைனா போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்களாம். இப்படி போயிட்டு இருந்த சமயத்துல தான் அவர் ஸ்டார்டிங்லயே வந்து உயிரே உயிரேன்னு கூப்பிட ஆரம்பிச்சாராம். அந்த உயிரேவுடைய ஹிந்தி மீனிங் தான் ஜானுவாங்க. ஸ்டார்டிங்ல அவங்களுக்கே அது வியர்டா இருந்ததுதான், யார் யா அந்த ஜானு அப்படின்னு அவங்களே கேட்டாங்களாம். ஆனா இப்போ கீர்த்தியை விட ஜானு அப்படின்ற நேம் தான் ரொம்பவே ரீச் ஆயிருக்கு. இவங்க இந்த டிஸ்கரேஜ் எல்லாம் கடந்து வந்ததுனால இதை இவங்க என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாதாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க, அதாவது மேரேஜ்க்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, லிவ்இன் சரி தப்பு நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம், ஏன்னா எங்களை பார்த்து நீங்க இதை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க அதை எதுவுமே சொல்ல மாட்டோம், எங்க கிட்ட இருக்க நல்ல விஷயம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்க அதை எடுத்துக்கோங்க, கெட்டதா தெரியுதா அதை அப்படியே விட்டுட்டு போயிடுங்க, மத்தபடி எல்லாருமே இதுக்குள்ள போகணும் நாங்க எப்பவுமே யாரையும் என்கரேஜ் பண்ணல, ஒர்க்கிங்காக தான் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருந்தோம், அது ஒரு கட்டத்துல லிவ்இன் ஆயிடுச்சு, எல்லாரும் இதே ஃபாலோ பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நீங்க உங்க லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, நாங்களும் இப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும், நீங்களும் எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ ராமன் ஜானு நிறைய பேரோட இன்ஸ்பைரிங் கப்பலா இருக்காங்க. அவங்க எல்லாருமே இவங்களோட இந்த கருத்துக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன், அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.